இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தடுப்பு சுவர் என்று அழைக்கப்பட்டவர் ராகுல் டிராவிட். இவரது மகன் சமித் அதிதி இன்டர்நேஷனல் பள்ளியில் படித்து வருகிறார். இந்த பள்ளிக்கும் கேம்பிரிட்ஜ் பப்ளிக் ஸ்கூலுக்கும் இடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் இவர் 9 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அத்துடன் பேட்டிங்கில் அரைசதம் அடித்து அதிதி இன்டர்நேஷனல் பள்ளி வெற்றி பெற செய்தார். சமித் சிறப்பாக விளையாடுவது இதுதான் முதல் முறை அல்ல. பள்ளிகளுக்கு இடையிலான பல தொடர்களில் சிறப்பாக விளையாடியுள்ளார். எனவே தன் தந்தையின் இடத்தை பிடிப்பாரா சமித் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழும்பியுள்ளது. போர்ச்சுகல் கால்பந்து அணியின் கேப்டனான கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிளப் அளவிலான போட்டியில் தலைசிறந்த வீரராக திகழ்ந்து வருகிறார். ரொனால்டோ அணியிலிருந்து சென்றதும் அவர் இடம் வெற்றிடமாகவே உள்ளது. அவருக்கு இணையான எந்த வீரரையும் ரியல் மேட்ரிட் இதுவரை ஒப்பந்தம் செய்யவில்லை. இந்த நிலையில் அந்த அணியில் உள்ள காரெத் பேலோ ரொனால்டோ இடத்தை நிரப்புவார் என்று பயிற்சியாளர் ஜூலன் லோப்டெகு தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணியின் தலைசிறந்த சுழற்பந்து வீச்சாளர் ரஷித் கான் இந்த வருட இறுதியில் நடைபெறும் கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் விளையாட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். தற்போது கவுண்டி கிரிக்கெட்டில் சக்சஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். கரீபியன் பிரீமியர் லீக் தொடருக்கு சென்றதால் சக்சஸ் அணிக்காக அவர் விளையாட முடியாது. இந்த நிலையில் கரீபியன் பிரீமியர் லீக் தொடரிலிருந்து விலகி தொடர்ந்து சக்சஸ் அணிக்காக விளையாட முடிவு செய்துள்ளார். இதனால் சக்சஸ் அணி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேற அதிக வாய்ப்புள்ளது. 1877 ஆண்டு முதன் முதலாக இங்கிலாந்து அணி டெஸ்ட் கிரிக்கெட்டில் அடியெடுத்து வைத்தது. அப்போது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில் மட்டுமே போட்டி நடத்தப்பட்டது. அதன்பின் தற்போது 12 அணிகள் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் விளையாட அங்கீகாரம் பெற்றுள்ளது. இங்கிலாந்து இந்தியா இடையிலான முதல் டெஸ்ட் எட்ஜ்பாஸ்டனில் நடைபெற்று வருகிறது. இந்த டெஸ்டின் மூலம் இங்கிலாந்து 1000வது டெஸ்டில் விளையாடிய முதல் அணி என்ற சாதனையை படைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி இந்தோனேஷியாவில் வருகிற 18ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் தடை செய்யப்பட்ட மருந்து மற்றும் ஊசிகளை பயன்படுத்தக்கூடாது என இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் வீரர்கள் தனிப்பட்ட முறையில் ஊசிகளை வைக்கவோ பயன்படுத்தவோ கூடாது என்று ஒலிம்பிக் கமிட்டியின் விதிமுறையை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்து இந்தியா இடையிலான எட்ஜ்பாஸ்டன் டெஸ்டின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சு காரணமாக இங்கிலாந்து 9 விக்கெட் இழப்பிற்கு 285 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சிறப்பாக பந்து வீசி 25 ஓவருக்கு 60 ரன்கள் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகள் எடுத்து இங்கிலாந்து அணியின் விக்கெட் சரிய முக்கிய காரணமாக இருந்தார். இந்த நிலையில் அஸ்வின் பந்து வீசும் போது தினேஷ் கார்த்திக் அஸ்வினின் பந்து வீச்சை ஊக்குவிக்கும் வகையில் தமிழில் பேசி உற்சாகப்படுத்தினார். இதை சிரித்துக் கொண்டே அஸ்வின் ரசித்தார். லோதா கமிட்டியின் பரிந்துரையை செயல்படுத்த பிசிசிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஒரு மாநிலத்திற்கு ஒரு வாக்கு என்ற பரிந்துரையை பிசிசிஐ அமல்படுத்தியது. இதன் மூலம் வடகிழக்கு மாநிலமான மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், மிசோரம் அணிகள் ரஞ்சி ட்ரோஃபியில் விளையாடும் அந்தஸ்து பெற்றது. இந்த நிலையில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி பிசிசிஐயிடம் வடகிழக்கு மாநில கிரிக்கெட் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தது. இதற்கு பிசிசிஐயும் சம்மதம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா காலிறுதியில் பிரான்சிடம் தோல்வியடைந்து வெளியேறியது. இதனால் அந்த அணியின் தலைமை பயிற்சியாளரான ஜார்ஜ் சம்போலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அமெரிக்காவில் மல்யுத்த போட்டிகள் மிகவும் பிரபலமானது. இந்த மல்யுத்த போட்டியின் மூலம் பிரபலமானவர் கேன் என்று அழைக்கப்படும் கிளென் ஜேக்கப்ஸ் ஆவார். இவர் மல்யுத்த போட்டிகளின் மூலம் பிரபலமானதால் படங்கள் மற்றும் அரசியலில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவில் 3வது பெரிய மாகாணமான டெனஸில் உள்ள நாக்ஸ் கவுண்டியில் மேயர் தேர்தல் நடைபெற்றது. இதில் குடியரசுக் கட்சியின் சார்பில் கிளென் ஜேக்கப்ஸ் ஜனநாயக கட்சி தலைவரான லிண்டா ஹானியை எதிர்த்து போட்டியிட்டார். இதில் ஜேக்கப் 66% வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றார். தேனி LSL மில்க் கூடைப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டி தேனி நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கடந்த மாதம் நடந்தது. இந்த போட்டிகளில் மொத்தம் 9 அணிகள் பங்கேற்றன. இதில் சென்னை லோயலா கல்லூரி அணியும் சென்னை ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழக அணியும் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் 73-44 என்ற புள்ளிக்கணக்கில் ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழக அணியை வீழ்த்தி லோயலா கல்லூரி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது.